பூவிருந்த வள்ளியில் சிலிண்டர் வெடித்து இந்த இரண்டு சிறுவர்கள் உட்பட 7 பேர் படுகாயமடைந்திருக்கிறார்கள். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பரத் இணைப்பில் இருக்கீங்க. விபத்துக்கான காரணம் என்ன பரத்? பூவிருந்தவள்ளி சக்தி நகரில் குமார் என்பவருக்கு சொந்தமான வீட்டில் வடமாநில தொழிலாளர்கள் வாடகை தங்கியிருந்திருக்கிறார்கள். அவரது வீட்டில்தான் இந்த சிலிண்டர் விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. அவர்கள் இன்று மதியம் உணவு தயாரிப்பதற்காக சமய எரிவாயுவை ஆன் செய்திருக்கிறார்கள். அப்போது அதிலிருந்து கசிவு ஏற்பட்டிருக்கிறது. அதே போன்று தீ விபத்தும் ஏற்பட்டிருக்கிறது. அணைக்கிறதுக்காக அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்திருக்கிறார்கள். அப்போது பெருவிபத்தானது நடைபெற்றிருக்கிறது. அதுதான் தற்போது அந்த சிசிடிவி காட்சிகளில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த சிலிண்டரானது பலத்த சத்தத்துடன் வெடித்து அங்கு இருக்கக்கூடிய மேற்கூரை வரை அதில் இருந்து விழுகிறது. இதில் அங்கு விளையாடி கொண்டிருந்த இரண்டு சிறுவர்கள் உட்பட 7 பேருக்கு காயம் ஏற்பட்டிருக்கிறது. எதிர் வீட்டை சேர்ந்த இருவருக்கும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய 5 பேருக்கும் மொத்தமாக 7 பேருக்கு காயம் ஏற்பட்டிருக்கிறது. 7 பேரும் உடனடியாக பூந்தமல்லி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சைப்பட்டிருக்கிறார்கள். அதிர்ஷ்டவசமாக இந்த 7 பேருக்கும் சிறு காயங்கள் தான் ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த விபத்து குறித்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு மற்றும் காவல்துறையினர் அந்த தீ விபத்து நடைபெற்ற வீட்டில் விசாரணையான நடத்தி வருகிறார்கள். ஏனென்றால் இந்த சமையல் எரிவாயு சிலிண்டர் எப்படி வெடித்தது என்று அந்த வடமாநில தொழிலாளர்கள் அந்த சிலிண்டரை அஜாக்கிரதையாக கையாண்டிருக்கிறது காரணம் என தெரிய வந்திருக்கிறது. மேலும் அந்த வடமாநில தொழிலாளர்களும் அங்கிருந்து மாயமாகிருக்கிறார்கள். எனவே அவர்களை தேடியும் காவல்துறை தேடி வருகிறார்கள். இந்த விபத்து காரணமாக இந்த பகுதியானது பெரும் பரபரப்பாக காணப்படுகிறது தற்போது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.